எபேசியர் 1:13 நீங்களும் உங்கள் ரட்சிப்பின் சுவிசேஷமாகிய சத்திய வசனத்தை கேட்டு விசுவாசிகளான போது வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட பரிசுத்த ஆவியால் அவருக்குள் முத்திரை போடப்பட்டீர்கள். எபேசியர் 1:13 எபேசியர் 1:13 நீங்களும் உங்கள் இரட்சிப்பின் சுவிசேஷமாகிய சத்திய வசனத்தை கேட்டு விசுவாசிகள் ஆனபோது வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட பரிசுத்த ஆவியால் அவருக்குள் முத்திரை போடப்பட்டீர்கள். இன்னைக்கு இந்த அதிகாலை வேளையிலே, இந்த ஓய்வு நாளிலே நமக்கு கொடுக்குற வசனம் என்னன்னு சொன்னோன்னா, நம்ம எல்லாரும் இரட்சிப்பின் சுவிசேஷத்தை நம்ம கேட்டிருக்கிறோம், நம்ம விசுவாசிகளாக இருக்கிறோம். அதனால் என்ன பலன் நம்மளுக்கு கிடைக்குதுன்னு சொல்லியிருந்தீங்கன்னா, ஆவியானவர் நமக்கு முத்திரை போட்டிருக்கிறார். ஆவியானவரே நம்மளுக்கு முத்திரை போட்டிருக்கிறார்னா, நம்ம ஆண்டவருடைய சுவிசேஷத்தை, திருவசனத்தை கேட்கிறவர்களாக மாத்திரமல்ல அதன்படி செய்கிறவர்களாகவும். அப்படின்னா நம்ம கேட்டு விசுவாசித்தால்தான் அதன்படி செய்வோம். அப்போ என்ன பண்ணுறாரு, ஆவியானவர் வந்து நமக்கு அநேக ஆசீர்வாதங்கள், பரலோக ராஜ்யத்தின் ஆசீர்வாதங்கள் எல்லாம் நமக்கு கிடைக்கும்படி நமக்கு சீல் வச்சு முத்திரை போட்ட மாதிரி நம்மளுக்கு அது நிச்சயமாக கிடைக்கும் அப்படின்னு. ஸோ இப்படிப்பட்ட அருமையான வார்த்தைகளை, வாக்கு தத்தத்தை ஆண்டவர் நமக்கு கொடுத்துருக்கிறார். ஸோ நம்ம ஒவ்வொரு நாளும் ஆண்டவருடைய இந்த ரட்சிப்பின் சுவிசேஷத்தை நம்ம கேட்குறோம். ஒவ்வொரு நாளும் நம்ம கேட்குறோம். கேட்கறது மாத்திரம் இல்லை, ஒவ்வொரு நாளும் அதிகாலையிலையும் மாலையிலையும் ஆண்டவருடைய வார்த்தைகளை நம்ம கேட்கிறது மாத்திரம் அல்ல, அதை விசுவாசிக்க வேண்டும். ஏசாமி ஒரு நல்ல உவமையை சொல்கிறார் பார்த்தீங்களா, ஒரு விதைக்கிறவன் ஒருவன் புறப்பட்டு போகிறான், சில விதை வழி அருகே விழுகிறது, சில விதை கற்பாறையின் மேல் விழுகிறது, சில விதை முள்ளுள்ள இடங்களில் விழுகிறது, சில விதை நல்ல நிலத்தில் விழுகிறது அப்படின்னு. அதாவது விதை விழுந்தாலே வந்து விதை தான் வசனம், விதை விழுந்தாலே வசனத்தை நம்ம வந்து கேட்குறோன்னு அர்த்தம். ஆனால் எப்படி கேட்குறோம் அப்படின்றது தான் முக்கியம். கேட்டு விசுவாசிக்கிறோமா? வழி அருகிற விழுகிற விதை வந்து இந்த காதில் வாங்கி கேட்டு ஆனால் அதை அப்படியே விட்டுடுற மாதிரி. கற்பாறையின் மேலே விழுகிறது வந்து எப்படின்னா, வசனத்தை கேட்குறோம் ஆனாலும் வந்து கொஞ்ச காலத்தில் வேர் இல்லாததால், நம்ம வந்து ஆண்டவருக்குள்ள ஆழமாக இருக்காததுனால நம்ம வந்து என்ன பண்ணிடுறோம், அந்த விசுவாசமே நம்மளுக்குள்ளே இல்லாமல் போய்விடுகிறது. முள்ளுள்ள இடங்களில் விதைக்கிற விதை மாதிரி நம்ம இருக்கிறோன்னா, ரட்சிப்பின் சுவிசேஷத்தை நம்ம கேட்கிறோம். கேட்டாலும் பாருங்க, உலக கவலைகள், ஐஸ்வர்யத்தின் மயக்கம் இதெல்லாம் வரும்போது நம்ம விசுவாசத்தை விட்டு மருள விழுந்து போய் விடுகிறோம். ஆனா நல்ல நிலத்தில் விழுந்த விதை 30, 60, 100 பலன் தரும். அப்படின்னா என்னன்னா, கேட்டு அதை விசுவாசிக்கிறோம் அப்படின்னு சொல்லி அர்த்தம். அப்படி கேட்டு விசுவாசித்தால்தான் வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட பரிசுத்த ஆவி வந்து நம்முடைய உள்ளத்துல வந்து நம்மை வந்து ஆண்டவருடைய ராஜ்யத்திற்கென்று முத்தரித்து போடுவார். அது நம்மளுக்கு வந்து பரலோக ராஜ்யத்தின் எல்லா ஆசீர்வாதங்களும் நம்மளுக்கு கிடைக்கும். ஸோ இன்னைக்கு வந்து நம்ம எல்லாருமே வார்த்தைகளை கேட்கிறோம் தான், ஆனா வழி அருகே விதை விழுந்த விதை போல இல்லாமல், கற்பாறையின் மேல விழுந்தது மாதிரி இல்லாம, முள்ளுள்ள இடங்களில் இருந்து விழுந்தது மாதிரி இல்லாம, நம்ம வந்து கேட்டு அந்த ஒவ்வொரு வார்த்தையும், நம்ம ஒவ்வொரு நாளும் கேட்கிற வார்த்தைகளை நம்ம விசுவாசிக்கும் போது அதனால நம்மளுக்கு பெரிய ஆசீர்வாதங்களை ஆண்டவர் நமக்கு தருகிறார் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கிறோம். ரோமர் 10:13 ஆகையால் உங்கள் ரட்சிப்பின் சுவிசேஷத்தை நீங்கள் கேள்விப்பட்டிருக்கிறீர்களே அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். ஸோ இந்த ரட்சிப்பின் சுவிசேஷம் கொடுக்கப்படுகிறதுனா, அதில் தொடர்ந்து வந்து கேட்டு அவரை தொழுது கொள்ளுகிறீர்கள் அப்படின்னு சொல்லி வரும். ஸோ ரோமர் 10:13 அந்த ரட்சிப்பின் சுவிசேஷத்தை கேட்டு ரோமர் திருச்சபை மக்களை பார்த்து பவுல அப்போஸ்தலர் சொல்கிறாரு, எப்படி எல்லாரும் சர்ச்சுக்கு வராங்க இன்னைக்கு, இல்லைன்னா நம்ம இன்னைக்கு எல்லாரும் எப்படி நம்ம ஜபத்துக்கு வரோம், யாரோ ஒருத்தர் சுவிசேஷம் சொன்னதை கேட்டுதான் இன்னைக்கு நம்ம விசுவாசித்து ஆண்டவரை ஏற்றுக்கொண்டு நம்ம வந்து ஆண்டவரை தொழுது கொள்ள வருகிறோம். இப்ப யாராவது கிட்ட நம்ம வந்து ஆண்டவரை பற்றி அறியாதவங்க கிட்ட நம்ம இந்த ரட்சிப்பின் சுவிசேஷத்தை சொல்றோம், அவங்க கேக்குறாங்கன்னு வச்சுக்கோங்க, அவங்க கேட்டுட்டு ஒருவேளை விசுவாசிக்கலைன்னா வந்து தொழுது கொள்ள வரவே மாட்டாங்க. இது வந்து உண்மையான
மெய்யான தெய்வம், இவர் தான் நமக்கு ரட்சிப்பு கொடுக்க முடியும், இவர் தான் நமக்கு ஆசீர்வாதம் கொடுக்க முடியும், இவர் தான் நமக்கு விடுதலை கொடுக்க முடியும். ஏதோ இந்த உலகத்துக்காக மாத்திரம் இல்ல, மறுமைக்கு தான் முக்கியமா நம்ம ஆண்டவருடைய பாதத்துல நம்ம வருகிறோம். இதெல்லாம் நம்ம விசுவாசித்தால் மாத்திரம்தான் நம்ம வந்து ஜபத்துக்கு வர முடியும். அதனாலதான் உங்கள் ரட்சிப்பின் பிரயாசம் நிறைவேற அவரை தொழுது கொள்ளுகிறார்கள். அப்போ ஆண்டவரை தொழுது கொள்ளணும்னா நம்ம கேட்கிறவங்களாக மாத்திரம் இல்ல, விசுவாசித்தால் தான், அவரை ஏற்றுக்கொண்டால் தான் அடுத்த ஸ்டெப் வந்து அவரை தொழுது கொள்ள முடியும். சோ அந்த ரோமர் 10 அதிகாரத்துல நம்ம தொடர்ந்து வாசிக்கும் போது யாரெல்லாம் அவரை தொழுது கொள்ளுகிறார்கள் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, அவரை விசுவாசியாவிட்டால் எப்படி தொழுது கொள்வார்கள். அப்ப நம்மளுக்கு அதுல இருந்து புரியுது, விசுவாசிச்சாதான் தொழுது கொள்வார்கள். யார்கிட்டயாச்சும் நீங்க ஏ சமயத்துக்கு ஒண்ணா அவர்லாம் ஒரு கடவுள் இல்லைன்னு சொல்லி விசுவாசிக்கலன்னா அவங்க நிச்சயமா ஜபத்துக்கு வரமாட்டாங்க. சோ விசுவாசியாவிட்டால் எப்படி தொழுது கொள்வார்கள் அப்படின்னு இருக்கு. அதுக்கப்புறம் கேள்விப்படாவிட்டால் எப்படி விசுவாசிப்பார்கள். யாராவது போய் சொன்னாதானே அவங்களுக்கு அது, அதுக்கப்புறம் தான் விசுவாசிக்கிறாங்களா இல்லையான்றது. சோ அவங்க முதல்ல கேள்விப்படணும், அந்த ரட்சிப்பின் சுவிசேஷத்தை கேள்விப்படணும். அப்புறம் அதுக்கு முன்னாடி பவுல் என்ன சொல்றாருன்னா, அதுக்கப்புறம் அவர் என்ன சொல்றாரு, பிரசங்கிக்கப்படாவிட்டால் எப்படி கேள்விப்படுவார்கள். பிரசங்கம் பண்ணாதானே இந்த ரட்சிப்பின் சுவிசேஷத்தை குறித்த அந்த வார்த்தைகளை சொன்னாதானே அவங்க அதுக்கப்புறம் விசுவாசிக்கிறாங்களோ இல்லையோ அது வேற விஷயம். பட் நம்மளுடைய கடமை என்னன்னா அதை பிரசங்கிக்க வேண்டும், ஆண்டவருடைய வார்த்தைகளை எடுத்து சொல்ல வேண்டும். அதுக்கு முன்னாடி என்ன சொல்றாருன்னா, அனுப்பப்படாவிட்டால் எப்படி பிரசங்கிப்பார்கள். சோ அதை திருப்பியும் பேக்ல இருந்து நம்ம பார்த்தோம்னா, அனுப்பப்படாவிட்டால் எப்படி பிரசங்கிப்பார்கள், பிரசங்கியாவிட்டால் எப்படி கேள்விப்படுவார்கள், கேள்விப்படாவிட்டால் எப்படி விசுவாசிப்பார்கள், விசுவாசியாவிட்டால் எப்படி தொழுது கொள்வார்கள். இன்னைக்கு நம்ம ஆண்டவரை தொழுது கொள்ளணும்னா இவ்வளவு ஸ்டெப்ஸ். யாரோ ஒருத்தர் நம்மளுக்கு நம்ம கிட்ட வந்து அந்த வார்த்தைகளை எடுத்து பிரசங்கித்திருக்கிறாங்க, அவங்க வந்து அனுப்பப்பட்டிருக்கிறாங்க, அவங்க வந்து அதை உண்மையும் உத்தமமா எடுத்து செஞ்சிருக்கிறாங்க. அதனாலதான் இன்னைக்கு நம்ம ஆண்டவருக்குள் வந்திருக்கிறோம். அது நம்ம குடும்பத்து நபரா இருக்கலாம், இல்லைன்னா வேற யார் வேணா கூட இருக்கலாம். அதே போலதான் இன்னைக்கு நம்மளும் வந்து மற்றவர்களுக்கு, நமக்கு கிடைத்ததை வந்து மற்றவர்களுக்கும் அந்த ரட்சிப்பின் சுவிசேஷத்தை நாம் எடுத்து சொல்ல வேண்டும். இல்லைன்னா அவங்க கேள்விப்பட்டாதானே, அவங்க பிரசங்கித்தால் தான், கேள்விப்பட்டால் தான் அவங்க விசுவாசிப்பாங்க, அதுக்கப்புறம் தொழுது கொள்ள வருவார்கள். அதனால இன்னைக்கு அந்த ரட்சிப்பின் சுவிசேஷத்தை நம்ம கேட்டு விசுவாசித்தால் தான். அப்போ சிலர் வந்து கேட்டிருக்கிறாங்க, நான் விசுவாசிக்காமையும் இருக்கிறாங்க. நிறைய நேரம் நம்ம என்ன தெரியுமா நினைக்கிறோம், சிலர் இவங்க கிட்ட எல்லாம் எதுக்குங்க நம்ம சுவிசேஷத்தை போய் எடுத்து சொல்லணும், இவங்கெல்லாம் பார்த்தா என்ன விசுவாசிக்கிற மாதிரியா தெரியுது, இவங்கள பார்த்தாலே தெரியுது இவங்கெல்லாம் அதை ஏற்றுக்கொள்ள மாட்டாங்கன்னு. நம்ம எதுக்கு போய் இந்த சுவிசேஷத்தை போய் அவங்களுக்கு போய் பிரசங்கிக்கணும், அதை போய் சொல்லணும், அவங்க நிச்சயமா ஏற்றுக்கொள்ள போறது இல்லை அப்படின்னு சொல்லி நம்ம முடிவு பண்ணிடுறோம். அது உண்மையா கூட இருக்கலாம், ஆனா ஆண்டவர் வந்து அதை பத்தி கேட்கல. நம்ம கிட்ட என்ன கணக்கு கேட்பாருன்னா, நீங்க போய் பிரசங்கித்தீங்களா, நீங்க அவங்க கேள்விப்படுற மாதிரி அவங்களுக்கு சொன்னீங்களா, அவங்க விசுவாசிக்கிறாங்களோ விசுவாசிக்கலையோ அது வேற. எரேமியா தீர்க்கதரிசி கிட்ட கூட சொல்றாரு, கலக வீட்டாராகிய அவர்கள் கேட்டாலும் சரி கேளாவிட்டாலும் சரி நீ அந்த சுவிசேஷத்தை சொல்ல வேண்டும், ரட்சிப்பின் சுவிசேஷத்தை நாம் சொல்ல வேண்டும். நிறைய நேரம் சிலர்கிட்டலாம், உங்க பக்கத்து வீட்டுல இருக்கிறவங்க இல்லைன்னா யாராச்சும் ஒருத்தர்கிட்ட ஏன் சொல்லலன்னு சொல்லி கேட்டா, ஓ அவங்க எல்லாம் இந்துக்கள்ங்க, அவங்க எல்லாம் அவங்க கிட்ட எல்லாம் நம்ம சொல்ல முடியாது அப்படின்னு சொல்லி நம்ம சில சமயம் சொல்லிடுறோம். நம்ம எல்லார்கிட்டயும் நம்ம வந்து சொல்லலாம். அதுக்கப்புறம் ஆண்டவர் அவங்க உடனே வராட்டி கூட பாருங்க, உன் ஆகாரத்தை தண்ணீர்களின் மேல் போடு, அநேக நாட்களுக்கு பின்பு பலனை காண்பாயின்னு நம்ம என்னைக்கோ சொன்ன ரட்சிப்பின் சுவிசேஷம் வந்து என்னைக்கோ ஒரு நாள் அவங்களுக்கு ஒரு பிரச்சனை வரும்போது, ஒரு போராட்டம் வரும்போது அவங்க உள்ளத்துல அது கிரியை செய்து அவர் ஆண்டவரண்டை அவர்கள் நெருங்கி வர அது ஏதுவாகும் அப்படின்னு சொல்லி பாக்குறோம். சோ வேதத்திலே பாக்குறோம், அப்படியே வந்து அவங்க கேள்விப்பட்டா கூட விசுவாசிக்காம இருக்கிறவங்க எல்லாம் இருக்கிறாங்களாம். எங்கள் மூலமாய் கேள்விப்பட்டதை விசுவாசிக்கிறவன் யார், ஏசாயா தீர்க்கதரிசி சொல்றாரு, ஏசாமிய சொல்றாரு, அவங்க எல்லாம் ரட்சிப்பின் சுவிசேஷத்தை கேட்கறாங்களாம் வேத பாரகர் பரிசெய்யறோம், ஆனாலும் அவங்க என்ன பண்ணலையாம், விசுவாசிக்கலையாம். அவர்களுக்கு கண்களிருந்தும் காணாமலும் காதுகளிருந்தும் கேளாமலும் மந்த இருதயம் உள்ளவர்களா இருக்கிறார்கள். எல்லாத்தையும் கேள்விப்படுறாங்களாம், கண்ணால பாக்குறாங்களாம், காதால கேக்குறாங்களாம், ஆனாலும் விசுவாசிக்காமல் இருக்கிறார்கள். அதுதான் ஒரு முறை வந்து ஜனங்கள் வந்து ஏசாமிட்ட வந்து அனுப்புறாங்க, இந்த மாதிரி ஒரு இது யூதருக்கு, இது ஏரோதுக்கு நம்ம வந்து ராயனுக்கு வரி கொடுப்பது நியாயமா இல்லையான்னு.
அப்ப ஆண்டவர் வந்து ஒரு காசை என்கிட்ட கொண்டு வாங்கன்னு சொல்றாரு. அதுல வந்து இந்த சுரூபமும் இந்த மேலெழுத்தும் யாருடையது அப்படின்னு சொல்லி கேக்குறாரு. அப்போ ஏசாமி இப்ப ராயனுடையது அப்படின்ன உடனே, ராயனுடையதை ராயனுக்கும் தேவனுடையதை தேவனுக்கும் கொடுங்கள் அப்படின்றாரு. அதே மாதிரி என்ன பண்றாங்க அந்த ஜனங்கள் வந்து, ஏசாமி கேக்குறாரு அவங்க கிட்ட, யோவான் கொடுத்த ஸ்நானம் தேவனால் உண்டாயிற்றா அல்லது மனுஷனால் உண்டாயிற்றா அப்படின்னு சொல்லி ஒரு கேள்வி கேட்கிறாரு. அதுக்கு அவங்க அவங்களுக்குள்ளேயே யோசிச்சுக்கிறாங்க, இந்த பரிசேயர் வேதபாரகர் யூதர்கள் எல்லாம் தேவனால் உண்டாயிற்றுன்னு சொன்னா அவனை ஏன் விசுவாசிக்கவில்லைன்னு கேட்பாங்க, மனுஷனால் உண்டாயிற்றுன்னு சொன்னா ஜனங்கள் எல்லாம் அவரை தீர்க்கதரிசின்னு சொல்றாங்களேன்னு பயப்படுறாங்க. ஆனா பாருங்க, அவங்களுக்கு தெரியும் இவன் உண்மையிலேயே தேவனால் உண்டாயிற்று அப்படின்னு தான். ஆனா பாருங்க, அவங்களுக்கு விசுவாசிக்க மனதில்லை. ஏசாமி லாசருவ உயிரோட எழுப்புனது அவங்களுக்கு நல்லா தெரியும். தெரிஞ்சும் பாருங்க, அந்த ஜனங்கள் எல்லாம் லாசரு உயிரோட வந்திருக்கிறாங்கன்னு இயேசு கிறிஸ்து பின்னாடி போகும்போது இந்த வேத பாருகர் பரிசேயர்க்கெல்லாம் பொறாமை வருது. பொறாமைப்படுறதுக்கு கூட அவங்களுக்கு தகுதியே கிடையாது. அவர் கடவுள், கடவுளை பார்த்தே பொறாமைப்படுறாங்கன்னு அப்புறம் மற்றவங்க எல்லாம் நம்ம எல்லாம் என்ன? அதான் ஏசாமி சொல்லிட்டாரு, பச்சை மரத்துக்கே இந்த பாடென்றால் பட்ட மரமாகிய உங்களுக்கு என்ன செய்ய மாட்டார்கள். கடவுளே பார்த்து பொறாமப்படுற அளவுக்குன்னா அப்ப அவங்க தாங்களை எவ்வளவு பெருசா நினைச்சுக்கிறாங்க. இவர் லாசருவை உயிரோட எழுப்பிட்டாரு, அதனால இவரை கொலை பண்ணணும், இவரை இவரை சாப்டரை முடிச்சிடணும் அப்படிதான் இருக்கிறாங்களே வழி அவரை விசுவாசிக்கவில்லை. ஆனா நிக்கோதேமு தான் ராக்காலங்களிலே இயேசு கிறிஸ்துவனிடம் போய், ரபி, ஒருவனும் தேவன் தன்னுடனே கூட இராவிட்டால் நீர் செய்கிற இப்படிப்பட்ட காரியங்களை செய்ய மாட்டான். ஏன்னா அவன் விசுவாசிக்கிறான். கேள்விப்படுறவங்க எல்லாருமே விசுவாசிக்கல, சிலர் தான் விசுவாசிக்கிறாங்க, அநேகர் விசுவாசியாமலும் போனார்கள். அதனாலதான் நம்ம வாசிக்கிறோம் ரோமர் 3:16 தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும் படிக்கு அவரை தந்தருளி இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தால். அந்த விசுவாசித்தால் போதும், பரிசுத்த ஆவியானவர் என்ன பண்ணுவாரு, நம்மை முத்திரை போட்டு அந்த பரலோகத்தின் எல்லா ஆசீர்வாதங்களையும் ஆண்டவர் நமக்கு தருவார். சோ இப்ப என்ன பாக்குறோம் அப்படின்னா, ரட்சிப்பின் சுவிசேஷத்தை கேட்டு விசுவாசிக்காதவங்களும் இருக்கிறாங்க. அதான் ஏசாமிய சொல்லிட்டாரு, அவங்க கேக்குறாங்க, அவங்க கண்ணால பாக்குறாங்க, ஆனாலும் அவங்க விசுவாசிக்க மாட்டேங்கிறாங்க. அதான் அவர்கள் கண்களால் கண்டும் காணாமலும் காதுகளால் கேளாமலும் மந்த இருதயம் உள்ளவர்களாகவும் இருக்கிறார்கள்னு சொல்லிட்டு சீஷர்களை பார்த்து அவர் சொல்றாரு, உங்கள் கண்கள் காண்கிறதுனாலும் உங்கள் செவிகள் கேட்கிறதுனாலும் நீங்கள் பாக்கியவான்கள் அப்படின்றாரு. இன்னைக்கு ரட்சிப்பின் சுவிசேஷத்தை கேட்டு நம்ம அதை விசுவாசிக்கும் போது ஆண்டவர் நம்மளை பார்த்து பாக்கியவான்கள் அப்படின்றார். நம்ம பெருசா அப்படி இப்படின்னு பண்ணாதான் நம்ம பாக்கியவான் ஆகணும்ட்டுலாம் கிடையாது. மரியாள் வந்து சொல்ற, இது முதல் எல்லா சந்ததிகளும் என்னை பாக்கியவதி என்பார்கள், ஏன்னா ஏசாமியே மரியாளினுடைய கற்பத்துல உருவா இருக்கிறாதுன்னு. ஆனா இன்னைக்கு பாருங்க, ரொம்ப சிம்பிள், அந்த ரட்சிப்பின் சுவிசேஷத்தை கேட்டு விசுவாசித்தாலே போதும் நாம் பாக்கியவான்கள் என்று ஆண்டவர் நம்மை அழைக்கிறார் அப்படின்னு சொல்லி பாக்குறோம். அதே எபேசியர் 4:30 அன்றியும் நீங்கள் மீட்கப்படும் நாளுக்கென்று முத்திரையாக பெற்ற தேவனுடைய பரிசுத்த ஆவியை துக்கப்படுத்தாதிருங்கள். முத்திரிச்சிட்டாரு, அதனால வந்து நம்ம பெர்மனண்டா சீல்டு, அதுக்கப்புறம் நம்ம தப்பே பண்ண மாட்டோம்னு கிடையாது. அடிக்கடி நம்ம பாவத்துல விழுந்து விழுந்து போயிடுறோம். அந்த 4:00 வாசிக்கும் பொழுது, பிசாசுக்கு நீங்க எதிர்த்து நில்லுங்கள், நீங்க வந்து கோபம் கொள்ளாமலும் இருந்தாலும் கெட்ட வார்த்தை ஒன்றும் உங்கள் வாயிலிருந்து புறப்பட வேண்டாம், திருட வேண்டாம், நிறைய காரியங்கள் அதுல சொல்றாரு. இதெல்லாம் நம்ம பண்றோம் அப்படின்னா என்ன ஆகும், பரிசுத்த ஆவியை நம்ம துக்கப்படுத்துவோம். மீட்கப்படும் நாளுக்கென்று முத்திரையாக பெற்ற பரிசுத்த ஆவியை நாம் துக்கப்படுத்துவோம். சீல் வச்சு ஸ்டாம்ப் வைக்கிற மாதிரி ஆண்டவர் வந்து பாருங்க நம்மை முன்குறித்து வச்சிருக்கிறாருன்னு பாக்குறோம். 1 Corinthians 1:22 வாசிக்கிறோம், அவர் நம்மை முத்தரித்து முத்தரித்து போட்டுறாரா, ஸ்டாம்ப் பண்ற மாதிரி அவர் நம்மை முத்தரித்து நம்முடைய இருதயங்களில் ஆவி என்னும் அச்சாரத்தை அவர் கொடுத்திருக்கிறார். நம்முடைய இருதயத்துல அந்த பரிசுத்த ஆவியை கொடுத்திருக்கிறனால நம்ம வந்து, இல்லைன்னா பரிசுத்த ஆவியை கொடுக்கலன்னா நம்ம விசுவாசத்தை கேள்விப்பட்டு விசுவாசித்தாலும் திடீர்னு அவிசுவாசம் ஆயிருவோம். சீஷர்கள் பாருங்க, காற்று கொந்தளிப்பு, நல்லா விசுவாசிக்கிறாங்க சீஷர்கள். என்ன விசுவா, முதல்ல அற்புதம் ஏசாமி செஞ்ச உடனே என்ன ஆயிட்டாங்க, காணா ஒரு கல்யாணத்துல வந்து வெறும் பச்சை தண்ணியை திராட்சை ரசமா மாத்தின உடனே சீஷர்கள் அவரிடத்தில் விசுவாசம் வைத்தார்கள். சோ இதான் முதல் அற்புதம், விசுவாசிச்சிட்டாங்க. ஒரு தடவை விசுவாசம் வந்துட்டா அவ்வளவுதான், விசுவாசிச்சிட்டோம் அப்படின்றது கிடையாது.
திருப்பியும் காற்று கொந்தளிப்பு புயல் வரும்போது இயேசாமியை கேட்கிறார், அற்ப விசுவாசிகளை ஏன் பயப்பட்டீர்கள், உங்கள் விசுவாசம் எங்கே போயிட்டு நிறைய இடத்துல கேட்கிறார். சோ அந்த விசுவாசம் நிலைத்திருக்கணும். ஆண்டவருடைய வார்த்தைகளை கேட்கிறோம், நம்ம அந்த நேரத்துல சந்தோஷமா இருக்கிறோம், நம்ம விசுவாசிக்கிறோம், ஏற்றுக்கொள்கிறோம், இதெல்லாம் இருக்குது. அதுக்கப்புறம் ஒவ்வொரு சூழ்நிலையிலையும் நம்ம விசுவாசத்தை விட்டு மருள விழுந்து விடக்கூடாது. சில வந்து பண ஆசை வந்துருச்சுன்னா பண ஆசை எல்லா தீமைக்கும் வேறா இருக்கிறது. சிலர் அதை இச்சித்து விசுவாசத்தை விட்டு மருள விழுந்து அநேக வேதனைகளாலே தங்களை உருவ குத்தி கொள்கிறார்கள். சோ அப்ப அந்த விசுவாசத்தை விட்டு நம்ம விழாம ஆண்டவருடைய வருகை வரைக்கும், அதனாலதான் பவுல் அப்போஸ்தலர் சொல்லுகிறார் பாருங்க, நல்ல போராட்டத்தை போராடினேன், ஓட்டத்தை முடித்தேன், விசுவாசத்தை காத்து கொண்டேன், இது முதல் நீதியின் கிரீடம் எனக்காக வைக்கப்பட்டிருக்கிறது. அந்த விசுவாசத்தை காத்து கொள்ளுகிறது ரொம்ப கஷ்டம். ஒரு தடவை நான் விசுவாசிச்சேன், சீஷர்கள் தண்ணிய திராட்சரசமானே, ஓ இவரு தாங்க கடவுள், நாங்க விசுவாசிச்சோம், 100% இவரு தான் கடவுள் அப்படின்றாங்க. பேதுருவும் 100% நீங்க தாங்க கடவுள், நீங்க ஜீவன் உள்ள தேவனுடைய குமாரனாகிய கிறிஸ்து, எல்லாம் விசுவாசிக்கிறாங்க, ஆனா காத்து கொள்ளல. அப்பப்போ விசுவாசத்தை விட்டு மருள விழுந்துடுறாங்க. சிலர் பண ஆசை வந்தா விசுவாசத்தை விட்டு மருள விழுந்துடுறாங்க. சிலர் வாழ்க்கையில பிரச்சனைகள் வந்து காற்று புயல் கொந்தளிப்பு வந்துருச்சுன்னா விசுவாசத்தை விட்டு நம்ம மருள விழுந்துடுறோம். ஆனா அந்த விசுவாசத்தை காத்து கொள்ள வேண்டும். அதுக்கு முக்கியமா என்னன்னா ஆவியானவர் நம்ம உள்ளத்துல இருக்கணும். அது வந்து அவர் நம்மை முத்தரித்து நம்முடைய இருதயங்களில் ஆவி என்னும் அச்சாரத்தையும் கொடுத்திருக்கிறார். அப்போ அந்த ஆவியானவர் நம்ம உள்ளத்துல இருந்து நம்முடைய விசுவாசத்தை வர்த்திக்க பண்ணுவார். வலதுபுறம் இடதுபுறம் சாயும் போது நம்மை நேர்வழியில் நடத்துவார். அதான் நம்ம வாசிக்கிறோம் இன்னைக்கு, நீங்களும் உங்கள் ரட்சிப்பின் சுவிசேஷமாகிய சத்திய வசனத்தை கேட்டு விசுவாசிகளான போது. கேட்கிறது மாத்திரம் இல்ல, விசுவாசிகளாகிறோம். விசுவாசிகளாகிறது மாத்திரம் இல்ல, அதை காத்து கொள்ள வேண்டும். எப்படி காத்து கொள்ள முடியும்? ஆவியானவர் தான் அதை செய்ய முடியும். வாக்கு தத்தம் பண்ணப்பட்ட பரிசுத்த ஆவியால் அவருக்குள் முத்திரை போடப்பட்டிருக்கிறீர்கள். ஆகவே இந்த செப்டம்பர் மாதத்திலும் அவர் நமக்கு கொடுத்த வாக்கு தத்த வசனத்தின்படி 94:19 நெஞ்சில் விசாரங்கள் பெருகுகையில் உம்முடைய ஆறுதல்கள் என் ஆத்துமாவை தேற்றுகிறது. அப்போ ரட்சிப்பின் சுவிசேஷமாகிய சத்திய வசனத்தை நம்ம கேட்கிறோம், நம்ம விசுவாசிக்கிறோம். ஆனாலும் பாருங்க, அந்த நேரத்துல நமக்கு உலக கவலைகள் நம்மளை நெருக்கும், ஐஸ்வர்யத்தின் மயக்கங்கள் எல்லாம் நம்மளை மயக்கும். அந்த உலக கவலைகள் எல்லாம் நம்மளை நெருக்கும் போது கூட அந்த விசுவாசத்துல நம்ம உறுதியாக இருக்கும் போது ஆண்டவருடைய ஆறுதல்கள் நம்முடைய ஆத்மாவை தேற்றும், நம்மை வழி நடத்தும் என்ற நம்பிக்கையோடு இந்த நாளுக்குள் கடந்து செல்ல கர்த்தர் தாமே நம் ஒவ்வொருவருக்கும் அப்படிப்பட்ட கிருபைகளையும் ஆசீர்வாதங்களையும் தந்தருளுவாராக. ஆமேன்.